Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு புத்தாண்டு பரிசு அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி வெளியிட்ட சுற்றறிக்கையில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் நவம்பர் 4, 2022 உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பின் பாரா 44(9) உள்ள வழிமுறைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் செயல்படுத்துமாறு பிராந்திய அலுவலகங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னதாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் 2014ஆம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது திருத்தம், உறுதி செய்தது. இபிஎஸ் திருத்தம் ஆகஸ்ட் 2014 ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பள வரம்பை மாதம் ரூபாய் 6500 ரூபாய் 15000 உயர்த்தியது. கூடுதலாக உறுப்பினர்கள் தங்கள் உண்மையான சம்பளத்தில், அதாவது வரம்பை மீறினால், 8.33% தங்கள் முதலாளிகளுடன் சேர்ந்து இபிஎஸ்க்கு பங்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதில் அனைத்து இபிஎஸ் உறுப்பினர்களும் திருத்தப்பட்ட திட்டத்தை தேர்வு செய்ய 6 மாதங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது. இபிஎஸ் 95 கீழ் அதிக ஓய்வூதியம் பெற தகுதியான சந்தாதாரர்களுக்கு 4 மாதங்கள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வுக்கு பிறகு உங்கள் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது தவிர வேலையை விட்டு வெளியேறிய 2 மாதங்களுக்கு பிறகும் உங்கள் இபிஎஃப்பின் முழு தொகையையும் நீங்கள் திரும்ப பெறலாம். நீங்கள் உங்கள் வேலையை இழந்து 2 மாதங்கள் வேலையில்லாமல் இருந்தால், அத்தகைய சூழ்நிலையிலும் நீங்கள் முழு பிஎஃப் தொகையையும் திரும்ப பெறலாம். இருப்பினும் நீங்கள் பணிபுரியும் போது பிஎஃபில் இருந்து குறிப்பிட்ட தொகையை திரும்ப பெற விரும்பினால், இதற்கு நீங்கள் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதேபோல் நீங்கள் விண்ணப்பித்த 3 முதல் 7 நாட்களுக்குள் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணம் பெறப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.